அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயா வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகர் வந்து மனசாட்சி படி நடப்பாரா இல்லை மனசாட்சி இல்லாமல் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு டாபிக். மனசாட்சி அப்படிங்கிறது ஒரு தவறு பண்ணா நம்மளுடைய மனசையே நம்மளை சுட்டி காட்டும், உறுத்தும். நம்ம சொல்றோம் இல்லை, என் மனசாட்சி என்னை உறுத்துது அப்படிம்பாங்க. அப்படி அப்படி மனசாட்சிக்கு பயந்தவங்க எந்த தவறும் பண்ண மாட்டாங்க, யாருக்கு எந்த கொடுமையும் பண்ண மாட்டாங்க, எந்த தீமையும் பண்ண மாட்டாங்க. அவங்க மனசு அறிஞ்சு கரெக்டாக இருப்பாங்க. இதுக்கு வந்து என்ன விதமான கிரக அமைப்பு, யார் மனசாட்சி படி இருப்பா, யார் மனசாட்சி படி இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக மனசுனா என்ன சார் அப்படின்னா, மனசுக்கு காரகன் யார் அப்படின்னா சந்திரன் தான். மனோகாரகன் சந்திரன் தான். அப்போ மனசாட்சி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் நாலாம் பாவம் குறிக்கும். மனசை குறிக்கக்கூடிய பாவம் வந்து நாலு. மனோகாரகன் யாரு? சந்திரன். அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது காரகத்தையும் பார்க்கணும், பாவகத்தையும் பார்க்கணும். இப்போ நாலாம் அதிபதி பாதிக்கப்பட்டு, நாலாம் இடமும் பாதிக்கப்பட்டு, மனோகாரகனான சந்திரனும் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், மனசாட்சி அங்கே வேலை செய்யாது. அப்போ இவர்கள் தாங்கள் என்ன பண்ணுறங்கிறது தெரியாமையே தவறு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாவமும் கெட்டு போச்சு, காரகமும் கெட்டு போச்சு, பாவாதிபதியும் கெட்டு போயிட்டாரு. சரி, இது மட்டும் இல்லாமல் அப்படின்னா, அந்த பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் கெட்டு போய், சாரம் கொடுத்தவரும் கெட்டு போகிறான்னு வச்சுக்கங்க. நாலாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் கெட்டு போயிட்டாரு, சாரம் கொடுத்தவரும் கெட்டு போயிட்டாரு, சந்திரனும் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, டோட்டலாக அவுட்டு. நம்ம ஜாதகருக்கு மனசுல நீதி நேர்மை நியாயமெல்லாம் இருக்காது, சரி பண்றதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி ஆகி போயிடும். அப்ப எது நல்லது எது தவறு அப்படிங்கிற பிரிச்சரிய முடியாத சூழல் ஜாதகருக்கு ஏற்படும். ஒரு டெசிஷன் மேக்கிங் உடனே எல்லாம் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, பாவாதிபதியும் கெட்டு போயிட்டாரு, காரகாதிபதியும் கெட்டு போயிட்டாரு. இதுதான் கான்செப்ட். அப்ப எந்த ஒரு செயலை பார்க்கும் பொழுது அந்த செயலுக்கு உண்டான பாவகம் என்ன, அந்த செயலுக்கு உண்டான காரகம் என்ன, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர், காரகாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர்கள். இவர்கள் டோட்டலா எல்லாருமே பாதிக்கப்பட்டா அந்த ஜாதகருக்கு மனசாட்சி என்பதே இருக்காது. மனதுல தான் பண்றது தவறே தெரிஞ்சாலும் அதை மாத்திக்க மாட்டாரு. இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம பார்க்க வேண்டியது நாலாம் இடம் பார்க்கணும், சந்திரன் பார்க்கணும். இந்த சந்திரன் கெட்டு போறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாவம் கெட்டு போறதும், ஒரு பாவாதிபதி கெட்டு போறதும், ஒரு காரகம் கெட்டு போகுது எப்படின்னா, இப்போ பாவம் எப்படி கெட்டு போகும், அந்த பாவம் வந்து திதிசூன்யமாக இருக்கும். பாவாதிபதி எப்படி கெட்டு போவாரு, அவர் வக்கரமா இருப்பாரு, அஸ்தமனமா இருக்காரு, பாதகத்துல இருப்பாரு, 6-8-12 மஞ்சிடுவாரு. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. அப்போ ஒரு விஷயம், ஒரு பாவகம் ஒரு காரகம் கெட்டு போகுதுன்னா திதிசூன்யம், அஸ்தங்கம், வக்ரம், பாதகம், 6-8-12 மறைகிறது. பாவ கிரகங்கள் சேர்த்தை, பாவ கிரகங்கள் பார்வை. இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அந்த பாவம் அந்த காரகம் கெட்டு போச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலுமே மனசாட்சி, மனசு ஜாதகர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற நாயகன் படம் மாதிரி கேட்கணும்னா, இந்த ஜாதகருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல நாலாம் பாவம் கிடக்கூடாது, பாவாதிபதியும் கிடக்கூடாது, காரகனான சந்திரனும் கிடக்கூடாது. இவர்கள் அனைவருமே கெட்டுவிட்டால் அந்த ஜாதகருக்கு மனசாட்சி என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். தான் செய்கிறது எல்லாமே சரிங்கிற நிலைமைக்கு தான் இருப்பாரு. இவை அனைத்தும் பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.